கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறி பாமக நிர்வாகி உட்பட 3 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டிகே மண்டபம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் வாக்குப்பதிவு நடந்த அன்று மாலை பாமகவினர் அத்துமீறி வாக்குச்சாவடி மையத்திற்குள் நுழைந்து அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்குள்ள நாற்காலிகளை உடைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கட்சி நிர்வாகியை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவரை விடுவிக்க கோரி பாமகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனா்.